ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இகனஸ் அட்ரஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இனிமேல் வட்டிக்கு தள்ளுபடி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ நிறைய கட்சிகளும் இந்த எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய கடன் தள்ளுபடி அப்படிங்கிறதுக்குமே கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இப்போ கோர்ட்டில் ஒரு கேஸ் போயிருந்தது, அதில் வந்து அதற்கான தீர்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா வட்டி தள்ளுபடி இனிமேல் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது என்ன, இதன் மூலமாக நீங்கள் எப்படி பயன்பெற முடியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் ஆப்ஷன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கொரோனா காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வங்கிகள் வந்து கடன் தள்ளுபடி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் கடனுக்கான இன்ட்ரெஸ்ட்டை கட்ட வேண்டாம் அப்படிங்கிறதும் கூட சொல்லியிருந்தாங்க. ஒரு சில வங்கிகளில் அந்த மாதிரி கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் கேட்ட டைமில் அவங்க வந்து கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க, அதற்கு வந்து தீர்ப்பு இப்போ வழங்கியிருக்காங்க. கொரோனா ஊரடங்கு காலத்தில் கடனுக்காக வட்டியை முழுமையாக தள்ளுபடி செய்ய உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நிறைய பேர் இந்த கொரோனா காலகட்டத்தில் அவங்களோட வாழ்வாதாரத்தை இழந்ததுனால அவங்க வந்து இந்த மாதிரி வட்டி கட்ட முடியாத பிரச்சனையில் இருந்தாங்க. அப்படி இருந்தும் நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கடன் தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கூட கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. அதை வந்து உச்சநீதிமன்றம் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நாளாக விசாரிச்சுட்டு இருந்தாங்க, இன்றைக்கி அதற்கான தீர்ப்பையும் கொடுத்துருக்காங்க. கொரோனா காலத்தில் வங்கிகளில் கடன் பெற்றவர்கள் கடனை திருப்பி செலுத்துவதற்காக அவகாசம் மார்ச் முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை வங்கி நீட்டித்திருந்தது. அந்த காலத்தில் வட்டியை செலுத்தாமல் ஒத்திவைப்பு சலுகையை பெற்றவர்களுக்கு கூடுதல் வட்டி விதிக்கப்பட்டது. இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், நிறைய பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கொரோனா காலத்தில் வட்டி கட்டாமல் இருந்தீங்கன்னா அதற்கும் சேர்த்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டிருந்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற கேஸுமே கூட தான் உச்சநீதிமன்றத்தில் விசாரிச்சிருந்தாங்க. வட்டிக்கு வட்டி விதிப்பதை தள்ளுபடி செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை அசோக் பூஷன், நீதிபதிகள் ஆர் சுபாஷ் ரெட்டி மற்றும் எம்ஆர் ஷா அமர்ந்து விசாரித்தனர். இந்த வழக்கில் விசாரணை முடிந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் 17 தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. ஏன்னா இந்த எலெக்ஷன்ஸ் வர டைமில் நிறைய தீர்ப்புகள் பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போது அதற்கு வந்து அவங்க ரிசல்ட்டையும் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி இந்த ஒரு கேஸ்க்கான தீர்ப்பை கவர்மெண்ட்டில் கொடுத்துட்டாங்க. கொரோனா காலத்தில் 2020 மார்ச் முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை வங்கியில் கடன் பெற்றவர்கள் கடனை திருப்பி செலுத்த அளிக்கப்பட்ட கால அவகாசம் நீட்டிக்கப்படாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. சப்போஸ் நீங்கள் அந்த காலகட்டத்தில் வட்டி கட்டியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, அப்படி கட்டாமல் இருந்தீங்கன்னா அதை தள்ளுபடி பண்ண மாட்டாங்க, ஃப்யூச்சரில் நீங்கள் அதை சேர்ந்து கட்டுற மாதிரி இருக்கும். கொரோனா காலத்தில் வாடிக்கையாளர்கள் வங்கியில் பெற்ற கடனுக்காக பேஸ் பண்ணி தான் கேஸ் போட்டிருந்தாங்க. வாடிக்கையாளர்கள் வங்கிகளில் பெற்ற கடனுக்காக வட்டி முழுவதையும் தள்ளுபடி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா எல்லா பேங்க்லேயும் வட்டி தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் பேங்க்கில் கடன் கொடுக்கறதே அவங்க கூட ஸ்டாப் பண்ணுறது கூட ப்ராப்ளம் வந்துடும். அதே மாதிரி கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேங்க்ஸ் கூட பார்த்திங்க அப்படின்னா திவாலாகிற கண்டிஷன்ஸ்லேயும் இருந்துச்சு. ஏன்னா இப்போ சின்ன சின்ன பேங்க்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் கூட டைப் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக April 1ஆம் தேதியிலிருந்து மொத்தம் 8 பேங்க்கை வந்து பிரைவேட் பேங்க்ஸை வந்து ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் கூட டைப் பண்ணுறாங்க. அது என்னென்ன பேங்க் அப்படிங்கிற லிஸ்ட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த வங்கிகளில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் புது பேங்க்கை போய்ட்டு செக் புக்கும் பாஸ்புக்கும் வாங்கிக்கோங்க. இந்த வங்கிகளில் கடன் தரதும் சரி தள்ளுபடி செய்கிறதும் சரி மத்திய அரசு மற்றும் ரிசர்வ் பேங்க் சேர்ந்து தான் வந்து ஒரு முடிவை எடுப்பாங்க. அதில் வந்து உயர்நீதிமன்றம் எதுவுமே தலையிட முடியாது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. கடன் தவணை சலுகை காலத்தில் வாடிக்கையாளர்கள் கடன் தவணை செலுத்த சலுகை பெற்றிருந்து அவர்களிடம் இருந்து கூடுதல் வட்டி அல்லது அபராத வட்டி வசூலித்து இருந்தால் அதனை வாடிக்கையாளர்களிடம் திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத இப்போ சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா இப்போவே நீங்கள் இமீடியட்டாக பேங்க்கில் போயிட்டு இந்த ஒரு ஆர்டர் காப்பி மட்டும் நீங்கள் காமிச்சாலே போதும், உங்களுக்கு அந்த வட்டிக்கான பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்கள் வாங்காமல் விட்டாலும் அடுத்த மாதத்துக்கு நீங்கள் கிரெடிட் வச்சுக்க சொன்னீங்கனாலும் அவங்க பேங்க்கில் வச்சுருப்பாங்க. இந்த ஒரு அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா மக்களிடையே நிறைய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. அதே மாதிரி நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கடன் கட்ட முடியாமல் கூட இருக்காங்க. இந்த வருஷம் தமிழ்நாட்டில் எலெக்ஷன்ஸ் வர டைமில் நிறைய பேங்க்கில் வாக்குறுதிகள் அறிவிச்சிருந்தாங்க. அதில் வந்து கடன் தள்ளுபடி ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதில் விவசாய கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. நீங்கள் கூட்டுறவு பேங்க்கில் நகைக்கடன் வச்சுருக்கீங்கன்னா அது தள்ளுபடி ஆகும். அதே மாதிரி நீங்கள் எந்த நேஷனலைஸ்டு பேங்க்ஸில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலுமே அங்கே நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அது வந்து தள்ளுபடி ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் மூலமாக அங்கே நண்பர்களும் பயன்பெறுவாங்க. இந்த வருஷம் தமிழ்நாட்டில் எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுனால நிறைய புது புது அப்டேட்டுமே கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஓட்டர் ஐடியை நீங்கள் டிஜிட்டல் ஃபார்மெட்டில் ஆன்லைனில் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே கூட டவுன்லோட் பண்ணி கொடுங்க.
சப்போஸ் இப்போ வந்து உங்கள் ஊரில் எலெக்ஷன் கட்சிகள் யாராவது வந்து பணம் கொடுக்குறாங்க இல்லாட்டி வந்து போர்டு பேனர்ஸ்லாம் வைக்கிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு டைரெக்டாக தெரிவிக்கலாம். நீங்கள் தெரிவித்த ஒரு 15 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அதோட தீர்வுகள் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும், அதையும் இமீடியட்டாக கிளியர் பண்ணிடுவாங்க. அது கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சி விஜில் அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட அப்ளிகேஷன் வந்திருக்கும். நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் மூலமாகவும் நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். இல்லை உங்களோட மொபைல் நம்பர்லாம் யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம் அப்படின்னா அனானிமஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக கூட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் எல்லாமே டெய்லியுமே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நம்ம சேனல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளீஸ் பிகின்ஸ் வித் ஸ்மைல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈவன் எஸ் டெஸ்க் யூடியூப் சேனல். மீண்டும் ஒரு அடுத்த பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். நன்றி.